பல்வேறு செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மதுரை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனுக்கு ஆதரவாக அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக கூட்டணி மக்களுக்கான கூட்டணி என்றார். இதனைத் தொடர்ந்து வள்ளாலப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். ஒரு பக்கம் மாண்பு முதலமைச்சர் வாக்கு கேட்கிறார், அங்கு பார்த்தால் அலைகளும் என மக்கள் திரளுகிறார்கள். இன்னொரு பக்கம் மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர் வாக்கு கேட்கிறார், அங்கு பார்த்தால் அங்கு ஒரு கடல் போல் மக்கள் செல்லவென திரண்டுகிறார்கள். இதே மாதிரி தேசிய திராவிட முற்போக்கு கூட்டணியுடைய பொருளாளர் அன்னியார் பிரேமலதா வாக்கு கேட்கிறார், அங்கும் வரும் கூட்டம். பாட்டாளி மக்களுடைய நிறுவனத் தலைவர் ராமதாஸ் அவர்கள் வாக்கு கேட்டால் அங்கேயும் மாபெரும் கூட்டம். இந்த கூட்டணி தான் இயற்கையான கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மக்களுக்கான தேவைகளை தேவையை சிறையேற்கக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டணி தான் இந்த கூட்டணி என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை உள்ளடக்கிய கூட்டணி இந்த கூட்டணி. பெரம்பலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் என் ஆர் சிவபதி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆலத்தூர் வட்டார பகுதிகளில் பிரச்சாரத்தை தொடங்கி பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் மத்திய அரசிடமிருந்து அனைத்து நலத்திட்டங்களையும் பெற்றுத்தருவேன் என்றார். மேலும் காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்துவேன் எனவும் கூறினார். இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் துரை காமராஜ், அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாகத்தில் உள்ள ஆற்றீஸ்வரர் உடனுறை இளங்கிளி அம்மன் கோவிலில் 108 வலம்புரி சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோபூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கள இசை முழங்க 108 வலம்புரி சங்காபிஷேகம் கொண்டு ஸ்ரீ ஆற்றீஸ்வரர் உமையாற்றீஸ்வரர் இளங்கிளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தினை தேர்தல் பொது பார்வையாளர் ராம்ராவ் போன்ஸ்லே ஆய்வு மேற்கொண்டார். அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை ராம்ராவ் போன்ஸ்லே ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படும் அறைகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் பிரபாகரனிடம் அவர் கேட்டறிந்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட கருணாகரன் என்பவரிடமிருந்து 58,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் பெற்ற குழந்தைக்கு தாய் மதுபானம் கொடுத்துவிட்டு தானும் மது அருந்தி போதையில் தள்ளாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் 1.5 வயது ஆண் குழந்தைக்கு மது கொடுத்துவிட்டு தாயும் மது அருந்தி மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தாயையும் குழந்தையையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் குழந்தையை குழந்தை நல மைய அலுவலகத்தில் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்தும் தனியார் உருக்க ஆலையை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு மற்றும் ரசாயனம் கலந்த காற்று காரணமாக சுவாச கோளாறு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் இளம்பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தொடர்புடைய பார் நாகராஜிடம் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. திருநாவுக்கரசிடம் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து நக்கீரன் ஆசிரியர் கோபால், தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சிபிசிஐடி டிஎஸ்பி முத்துசாமி தலைமையிலான அதிகாரிகள் திருநாவுக்கரசிடம் உப்பிலி பாளையம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றது. சேலத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் சென்ற 4,10,000 ரூபாய் பணத்தை தேர்தல் நிலைக்குழு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் சேலம் லைன்மேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆரிஃப் என்பவரிடமிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,43,000 ரூபாய் மதிப்பிலான 129 ஜோடி வெள்ளி கொலுசுகளை பறிமுதல் செய்தனா்.